பாஜகவில் இணைந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை கோவை சித்தாப்பூரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பேட்டியளித்தார் பாஜகவில் இணைந்தது பெருமையாக உள்ளது சாதாரண மக்களுக்காக செயல்படக்கூடிய கட்சியாக பாஜக உள்ளது கோவை பாஜகவின் முக்கிய தளமாக உள்ளது நாற்பத்தைந்து வயதிற்கு குறைவான இளைஞர்கள் வருகிற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவை மிகவும் எதிர்நோக்கியுள்ளது என்ன பொறுப்பு வழங்கினாலும் அதை ஏற்று செயல்படுவேன் தேர்தலில் எந்த பொறுப்பில் கட்சி போட்டியிட சொன்னாலும் அதற்கு தயாராக உள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் இளைஞர்கள் அதிகமாக பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லை மத்திய அரசில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் நம்மளுடைய தொண்டர்கள் நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிமையான வணக்கம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன்னுங்க கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம பெரிய தலைவர்கள் முன்னாடி வந்து இந்த ஆஃபீஸ் வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கேள்விகள் இருந்து கேட்கலாம் பட் என்னுடைய ஜென்ரலாக நான் சொல்ல போகிறது ரெண்டே நிமிஷம் தானுங்க ஸோ இந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை நான் இணைஞ்சன்னைக்கு சொன்ன மாதிரிங்க ஒரு கடைக்கோடி மனிதனுக்காக ஒரு தொண்டனுக்காக நிற்கக்கூடிய கட்சி இது இந்தியாவின் நலனுக்காக முக்கியமான இந்தியாவில் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டெப்ஸுன்னு நம்ம என்ன சொல்லுவோமோ லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த டைமில் தான் நம்ம எடுத்துருக்கோங்க காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதுலேருந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி மசோதா பாஸ் பண்ணதுலேருந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்சர்ஜென்சியை நம்ம ஆல்மோஸ்ட் முடிவு கொண்டு வந்துவிட்டோங்க நக்சலிஸை முடிவு கொண்டு வந்துட்டோம் நிறையா விஷயங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக பண்ணியிருக்கோம் விவசாயிகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அவங்களுடைய வருமானத்தை வந்து இரட்டிப்பு பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் மோ மோடிஜி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளையுமே இந்த ரிஸ்க் எடுத்தது கிடையாது ஒரு சாதாரண மனிதனுக்காக பாலிடிக்ஸ் வந்து இந்த கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க மிச்சவங்க எல்லாமே ஒரு காலத்தில் வந்து சேஃபாக பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த கட்சி அப்படி கிடையாது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து முதல் எடுத்த ஸ்டெப்பை விட இன்னொரு ஸ்டெப் மேலே போவாங்க காமன் மேனுக்கான ஒரு கட்சி இது அதில் வந்து ஒரு கடைக்கோடி தொண்டனாக சேர்ந்ததில் எனக்கு ஒரு பெருமைங்க கோயம்புத்தூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னாங்க பாஜகவோட முக்கியமான பேஸுங்க அது நல்ல தலைவர்கள் வந்து இங்கே எம்பியாக வந்திருக்குறாங்க நல்ல தலைவர்கள் வந்து அந்த கட்சியை கட்டிக்காத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்மளுடைய முதல் பயணம் வந்து எனக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தலைவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநில தலைவர் நம்மளுடைய எல் முருகன்ஜி நம்ம அமைப்பு செயலாளர் ஜி அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த புது டீம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது ரத்தம் நம்ம பார்க்குறோம் ஒரு புது விதமான ஒரு ஆசை நிறையா மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு கடைக்கோடி மக்களுக்கு இந்த கட்சி வந்து ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறாங்க ஸ்பெஷலி நாற்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கைங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றுப்பாதை தேவைப்படுது அது நம்ம கட்சியில் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க இதெல்லாம் தான் மோட்டிவேஷன் இந்த கட்சியில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் வந்து நான் சொன்ன எல்லா காரணங்கள் கூடங்க உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ